இவர் தாங்க நம்ம வைரவிழா தம்பதிகளோட செல்லப்புள்ள கடக்குட்டி சிங்கம். இவர் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த வித்தியாசத்துக்கும் வெற்றிக்கும் துணையா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர் குடும்பம் தான். என்ன சேலஞ்சஸ் நடந்தாலும் சரி, எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சரி, இந்த எஸ்ஆர் குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு மட்டும் அளவே இருக்காதுங்க. இந்த எஸ்ஆர் குடும்பத்தோட லிட்டில் ஃப்ளவர் குடும்பமும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷத்துக்கு அளவை சொல்லவா வேணும்? அடடா, இங்கே பாருங்க, எபிசோட் 5க்கு லவ் ஸ்டோரியோட காதல் ஜோடிகள் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. எஸ்ஆர் குடும்பமும் குடும்ப ஜபத்தெல்லாம் முடிச்சு ரெடியா இருக்காங்க. வண்டியை பிடிப்பாரா? இந்த பயணம் எப்படி இருக்கும்? Let's travel along with our hero to travel with Travel 5, Payanam 5. வருஷத்தை பத்தி பேசியாச்சு, 40வது திருமண விழா பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் வீட்டின் மாடியிலேயே சிறிய பள்ளியை மிகச்சிறப்பாக நடத்தி வந்தார்கள். அந்த பள்ளியிலேயே வந்திருந்த அருள் தந்தையர்கள் மூலம் திருப்பலி யாத்திரமும் புகழ்ந்து பேசவும் மற்றும் எங்களுக்கு வாழ்த்துறை வழங்கவும் ஏற்பாடு செய்து அந்த அருள் தந்தையர்கள் மூலம் சிறப்பாக நடைபெற்றது. அதனை நாங்கள் என்றும் நாங்கள் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அப்போ 40வது வருஷம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலே சின்ன ஸ்கூலு, மாடியில் நடந்ததுன்னு சொல்லி சொன்னீங்க, அதுவே சிறப்பாக நடந்ததுன்னு சொன்னீங்க. 50வது வருஷம் வரப்ப நம்மளது வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாறிடுச்சு. ஓகே, எல்லாரோட கெப்பாசிட்டியும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அந்த 50வது வருஷ திருமண நாள் வந்து எப்படி நடந்தது, அதை பற்றி உங்களுக்கான நினைவுகள்? ஏன்னா 10 வருஷம் ஆச்சு, இப்போ நம்ம 60வது வருஷத்தில் இருக்கிறோம். இந்த 50வது வருஷத்து திருமண நாள் அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன்ப்பா. எங்களது பொன்னுள்ள ஆண்டு திருமண நாளை சிறப்பாக கொண்டாட எங்கள் பிள்ளைகள் தங்களது புதிய மேல்நிலைப் பள்ளியிலேயே சிறப்பாக கொண்டாட தீர்மானித்திருந்தார்கள். அது 2012வது ஆண்டு ஜனவரி பொங்கலை அடுத்து அதை நல்ல விதமாக கொண்டாட தீர்மானித்திருந்தார்கள். அன்றைய தினத்தில் சமயத்தை சேர்ந்த 3 அருள் பணியாளர்கள் வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் எங்களது உறவினர் தந்தை இன்னாசுமித்தவர்களும் திடீரென வந்து கலந்து கொண்டு எங்களை பாராட்டினார்கள்.
எனவே அவர்கள் முன்னிலையிலே எங்களது திருமண வார்த்தை நாங்கள் மீண்டுமாக புதுப்பித்து கொண்டோம். அதே போல் எல்லாம் முடிந்தபின் நல்ல அருமையான ஒரு விருந்து பிள்ளைகள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அனைவருமே மிக சிறப்பான முறையிலே அந்த விருந்தினை அருந்து சென்றார்கள், மகிழ்ச்சியோடு சென்றார்கள், எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து சென்றார்கள். உறவினருடைய பெண் குழந்தை மிக சிறப்பாக எங்களது ஜெயசீலன் எழுதிய பாடலுக்கான ஒரு நடனத்தை மிகச்சிறப்பாக அந்த பெண் குழந்தை ஆடினாள். அனைவருமே அதை ரசித்து பார்த்தார்கள். அவளுக்கு 10 வருஷத்துக்கு முந்தி அவள் 10 வயது ஆடியதை அனைவரும் ரசித்தார்கள். நீங்கள் 63 வயசில் படிக்க ஆரம்பித்து டாக்டரேட் வரைக்கும் ஒரு 10 வருஷம் படித்து முடிச்சிருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் நடந்த சில ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். மக நிலவழகி பாடம் நடத்தி அதை நல்ல விதமாக படித்தேன். எம்ஏ ஹிஸ்ட்ரி ஈஸியாக எழுத முடிஞ்சது. அதையும் 2 வருஷம் படித்து முடிச்சிட்டேன். பிறகு திரும்பியும் படித்தா போதும்னாங்க. திரும்பியும் எனக்கு படிக்க ஆர்வம் வந்தது. பிறகு பொன்னமல்லியில் சனி ஞாயிறு கிளாஸுக்கு போய் இறையியல் படிப்பு படித்தேன் 2 வருஷம். இதில் எங்கள் பேத்தி பி இன்ஜினியரிங் படித்தா, நான் எம்ஏ படித்தேன். 2 பேரும் ஒரே ரூமில் இருந்து நைட்டில் படிப்போம். அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு கிடச்சிது. 8வது வரைக்கும் படிச்சுனீங்க. 63 வயசில் எப்படி பிஎ பிஎட்டி பிஎச்சிலாம் படிச்சிங்க? பிஎச்சிலாம் முடிச்சு ஒரு டாக்டர் ஆனீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் நான் கேட்டுக்கிறோம். பரீட்சை எழுத போகிற இடத்துல டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நான் தான் வயசானவங்களாக இருப்பேன். உடனே கேட்பாங்க, ஏம்மா நீங்கள்லாம் எழுத வரீங்க, நீங்கள் என்ன டீச்சரா அப்படிம்பாங்க. இல்லை நான் படிக்கிறேன். 2வது எங்கள் பேத்தி கூட, நான் ஆட்டோவில் பரீட்சை எழுதுறதுக்கு வடபழனிக்கு போனேன். போகும்பொழுது ஆட்டோக்காரன் சொல்லுவான், நேராகுது நேராகுதுன்னு சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், ஏம்மா வயசானவங்களை போய் துணை கொட்டு வர, வேறு யாரையாவது நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கலாமில்லம்மா, பெரியவங்களை ஏமா இழுத்தடிக்கிறன்னு ஆட்டோக்காரன் சொன்னான். நான் சொன்னேன், எப்போ பரிசு எழுதுறதே நான் தான் அப்படின்னு அவனுக்கு பொறுக்கலை. அது ஒரு சம்பவம், சந்தோஷமாக இருந்தது. எங்கள் பிரியாவும் நானும் போனோம். எம்ஏ கடைசியில் எழுதும் பொழுது ஹால் டிக்கெட்டே வரல. ஹால் டிக்கெட் இல்லைன்னொன்னு அமுதா வந்து பெரம்பூரில் இருக்குது ஹால் டிக்கெட்டு, பரிசில் எழுத முடியாதுமா அப்படின்னுடுது. உடனே தங்கராசுக்கு என்ன கண்ணுன்னு, உடனே தங்கராசர் சொன்னார், நோ சான்ஸ் அம்மா எழுத முடியாது அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன், நான் எழுதுவேன் கண்ணு, கண்டிப்பாக எழுதுவேன் கண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு அவ்வளோ எழுதுவோன்னு ஒரு உறுதி. ஆனால் பெரிய மழை, ஒன்றும் செய்ய முடியாது சூழ்நிலை. கொடுங்கநல்லூர் ஆட்டோவில் பிடிச்சி வேகமாக இப்போ பயந்துக்கிட்டு போகிறோம். கால் டிக்கெட் இல்லை, எப்படி போய் எழுத முடியும் செய்ய முடியும்னு பயந்துக்கிட்டு போகிறோம். போனால் அங்கே இப்போ தண்ணி முட்டு தண்ணிக்குள்ளே ஏறி காலேஜுக்குள்ளே உள்ளே நுழையிறோம். ஹால் டிக்கெட் இல்லாமல் போகிறோமேன்ட்டு அண்ணா போனால் அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது, ஆண்டி இங்கே என்ன வாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. பச்சை பறவைன்னு சொல்லுவான். அவர் உடனே, ஆண்டி இந்த வயசில் பரீட்சை எழுதுறியா, உங்களுக்கு ஹால் டிக்கெட் வேறையா அப்படின்னு ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு இந்த நம்பரில் ஆண்டியை உட்கார வச்சுட்டு வாங்கன்னு என்னை அனுப்புனார். அந்த மாதிரி ஹால் டிக்கெட்டும் இல்லாமல் மலையாடியும் பரீட்சை எழுத எனக்கு கடவுள் எவ்வளோ உதவி செய்திருக்கிறாரு. இந்த மாதம் நம்ம மன்னிப்புங்கிறத பற்றி சிந்திக்கிறோம். நம்ம குடும்பத்தில் இந்த மன்னிப்புங்கிறது, இந்த மன்னிக்கிற பழக்கம், மன்னிக்கிற எண்ணங்கள், இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ மகிழ்ச்சியும் உயர்வையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத சொன்னால் நல்லாயிருக்கும்னு. மனித வாழ்க்கையில் தன்னை அறியாமல் தவறு செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இயற்கையாக அமையும் ஒவ்வொருவருக்கும். அது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய சிறிய தவறுகள் தான். ஆனால் எந்த தவறையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உடைய மனிதர்களை மாமனிதர்கள் என்று சொல்வார்கள். அதன் மூலமாக மன்னிக்கின்றவர்களும் மன்னிப்பு கேட்கின்றவர்களும் மிகுந்த மன நிம்மதியோடு வாழ்வார்கள். மன நிம்மதி கிடைக்கும், 2 பேருக்குமே மன நிம்மதி கிடைக்கும். 2வது, குற்றங்களை 2 விதமாக நான் நினைக்கிறேன், 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சர்வசாதாரணமாக திடீரென்று நடைபெற்றக்கூடிய ஒரு சிறு தவறு, அதை அப்போவே மன்னிப்பு கேட்டால் அவரும் மன்னித்து விடுவார். 2வது முடித்து விடுகிறோம். 3வது ஒரு காரியம்,
ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய ஆன்மாவை பாதிக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு குற்றம் செய்திருந்தால் அது இருதயத்தை பாதித்து வருத்தி கொண்டே இருக்கும். அதுதான் இயல்பு. எனவே இது ஒரு மன்னிப்பு என்பது ஒரு மகத்தான காரியம். அதை ஒவ்வொருவருமே கடைபிடித்தால் இறைவனுடைய ஆஸ்தி நிச்சயம் கிடைக்கும் என்று. அப்பா, உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும். நீங்க வந்து இஸ்ரேலுக்கு போயிருந்தீங்களா? அங்க என்னெல்லாம் நீங்க பாத்தீங்க? எப்படி இருந்தது அந்த அனுபவம்? மேல்நிலை பள்ளியாக உயர்த்துவதற்காக ஒவ்வொரு கிரௌண்டாக வாங்கி போட்டிருந்தாங்க. பக்கத்தில் உள்ள ஒரு வீடு விலைக்கு வந்தது. அதை நாங்களே விலைக்கு வாங்கி அங்கே நாங்கள் குடியிருந்தோம். அது 2006 அந்த வீட்டில் நாங்கள் குடியேறிய சில நாட்களிலே இந்த இஸ்ரேல் பிரயாணத்தை பற்றி கேள்விப்பட்டு நாங்களும் ஆர்வமாக கலந்து கொள்ள எங்களுக்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பிள்ளைகளும் செய்து கொடுத்தார்கள். எங்களுக்கு வேண்டியவர்களும் செய்து கொடுத்தார்கள். எனவே நாங்கள் செல்லக்கூடிய இடம் சாதாரணமாக ஒரு உல்லாச பிரயாணமாக இல்லாமல் அது ஒரு தெய்வீக பயணமாக அமைந்ததுதான் எங்கள் இருவருக்கும் மிக மகிழ்ச்சியான ஒரு காரணம். முதல் தடவையாக முதல் நாளாக நாங்கள் எகிப்திலே போய் தங்கி இரவு 11 மேல் படுத்து ஓய்வெடுத்து விட்டோம். காலையில் 5 எந்திரிச்சு பார்த்தா எல்லா இடத்துலையும் பிரமிடுகளும் பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்கு. அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பிரமிடுகளும் எங்களை வரவேற்ற மாதிரி ஒரு தோற்றம் அமைந்தது. அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. கேரள மாநிலத்திற்கு 3 அந்தமானுக்கு 4 ஏற்பாடு செய்து எங்களை அனுப்பினார்கள். அஞ்சு பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவங்களோட சம்பந்தி உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? எங்கள் வீட்டில் 2 வந்து சொந்தத்தில் முடித்தோம். அப்பாவுடைய அக்கா மகனுக்கு பெண்ணும் எங்கள் பையனுக்கு அவங்க பொண்ணு எடுத்து 2 அவங்களே வச்சோம். மகனுக்கு 88 அப்பாவுக்கு 86. ஆனால் இன்றைக்கும் அவங்கள பார்க்க நாங்கள் செல்வோம், எங்களை பார்க்க அவங்க வருவாங்க. அந்த மாதிரி எங்கள் உறவு நல்லா மகிழ்ச்சியாகவே இருக்குது. மதுரையில் ஒரு பையனுக்கு பெண் எடுத்திருந்தோம். அவங்க வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு மகளை பார்க்க வருவாங்க. வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களையும் பார்த்து தான் செல்வாங்க. இப்பொழுது ஃபோன் மூலியமாக பல இதை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். நல்ல தமிழ் சுத்த தமிழ் பேசுவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபோனில் நல்ல விதமாக பேசுவோம். ராணி மாமியார் வந்து அவங்க டீச்சரு. அவர்களோட பழக்கம் எப்படி எனக்கு ரொம்ப ஒரு வாரம் அவங்களோட இருக்கிற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவங்க ரிட்டையர்ட் ஆன ஒருபாடு அவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பில்ராத் ஆஸ்பத்திரியில் நடந்தது. அவங்க மருமக்கம்மார் 2 வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்கு துணைக்கு நான் அங்கே ஒரு வாரம் இருந்தேன். அந்த துணைக்கு இருக்கிற நேரத்தில் அவங்களோட பிறந்ததும் பெண் பிள்ளைகள் இல்லை, அவங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்க இல்லை. அதனால அவங்க சின்ன அவங்க வளர்ந்ததுலேருந்து அத்தனை வளர்ப்பு பற்றியும் படித்ததை பற்றியும் அவங்க சுவாரஸ்யமாக பேசுவார்கள். அவங்க பேசும்பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் பையனுக்கு வந்து எங்கள் செல்லா உறுதி பண்ணின உடனே நான் பெண் பார்க்க வந்த அன்னைக்கே நாங்கள் 2 தனியாக பேசணும். அப்பயே எங்களுக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. கேரளா டூர் அந்த தியானத்துக்கு சொன்னோம். அவங்க 2 அம்மாவும் மகனும் தாங்க, நானும் அப்பாவும் போனோம். ஒரு வாரம் அவங்களோட இருந்து பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அது நல்ல மகிழ்ச்சியாக இருந்தோம். திரும்ப இஸ்ரேல் பயணத்துக்கும் அவங்களுக்கு 70 மேலே ஆயிடுது. ஆனால் அந்த இஸ்ரேல் பயணமும் எங்களோட வந்தாங்க. அப்பா 38 ஈவோவா இருந்தீங்கப்பா, அப்ப அந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் எப்படி இருந்ததுப்பா உங்களுக்கு? என்னுடைய எண்ணம், அரசு பணியை சிறப்பான முறையிலே முடித்து கொடுக்க வேண்டும், அது என்னுடைய கடமை என்று நான் நினைத்திருந்தேன். அந்த பணியை நான் சிறப்பாக செய்து கொண்டு முடித்து கொடுத்து விட்டு நான் ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்ற உடனே
எப்போது வீடு செல்லலாம் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்த நான் சென்னைக்கு வந்தேன். பிள்ளைகளையும் துணைவாரையும் பார்த்தேன். அவர்கள் பார்த்தக்கூடிய அந்த தொழிலும், அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்ல பேரோடும் புகழோடும் விளங்கி கொண்டிருந்ததை பார்த்து எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா, இது வரைக்கும் 4 எபிசோட் கடந்துட்டோம். இது 5வது எபிசோட். மன்னிப்பும் விட்டு கொடுத்தலும் அப்படிங்கிற எபிசோட்ல கடந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 60 வருஷ வாழ்க்கையில இந்த மன்னிப்பும் விட்டு கொடுத்தலும் அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களுடைய அனுபவங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்மா. அப்பா ரிட்டையர்ட் ஆகி வந்த உடனே பல இதை வச்சு நானும் அப்பாவும் வாதாடிக்கிட்டே இருந்தோம். வாதாடினோடனே எங்கள் பெரிய பையனுக்கு 5 மகன் என் கூட இருக்கிறான். அவன் வந்து என்கிட்ட கேட்டான், அம்மா நீங்கள் கூட அப்பா எதிர்த்து பேசியிருக்கீளா, நீங்கள் கூட வாதாடி இருக்கீளா, உங்களுக்கு சண்டை வந்ததா, என்னம்மா அதிசயமாக இருக்குன்னு என் பையன் அவ்வளோ அது சொன்னான். அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுக்கு சண்டை வரும் போவோம். 35 வருஷம் பிள்ளைகளுக்கு தெரியாமல் நாங்கள் எந்த பகை உணர்வோடு இல்லாமல் வாழ்ந்துருக்குறோம், விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்குறோம். கணவன் மனைவியும் பிரச்சனை வாதாடிக்கிட்டு இருந்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாக போயிருங்கிறது தான் எங்கள் மனசில். பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் தெரியக்கூடாது, சமாதானம் தான் தெரியணுங்கிறதுலே தான் நாங்கள் வாழ்ந்தோம். தனியாக இருக்கும் பொழுது நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பிரச்சனைனாலும் மனம் விட்டு பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் நாங்களே பேசி தீர்த்துக்கிடுவோம். சின்ன மகன் சொல்லுவார், எப்போ பாரு ஏதாவது வாதாடிக்கிட்டு இருப்பியே, ஆனால் ராத்திரியாக தான் ஜெபம் பண்ண உட்கார்ந்துருதியே ரெண்டு பேரும் அம்மா. அது இந்த ஜப வாழ்க்கையில் தான் சமாதானமாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோம், மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். எல்லா பிள்ளைகளும் நல்ல விதமாக இருக்கிறாங்க, கடவுள் ஆசீர்வாதமும் கிடைக்கும். வந்து போனீங்கள் பல சிந்தும்